सखनावबधो सखनौ भुनक्तो सख वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावकैः ॐ शान्ति शान्ति शान्तिः மூன்றாவது வள்ளி பன்னிரண்டாவது மந்திரம். ஏஷ சர்வேஷு பூதேஷு கூடோத்மான பிரகாசதே த்ருஷ்யதே த்வக்ரயயா புத்யா सूक्ष्मया सूक्ष्मदर्शिभिः पञ्चकोश विवेकத்தின் மூலமாக ஆத்மாவானது விளக்கப்பட்டது. ஒவ்வொரு கோஷத்தை காட்டிலும் ஒவ்வொரு கோஷம் மேலானது என்று கூறி இறுதியாக புருஷக பரக எல்லா கோஷத்தை காட்டிலும் ஆத்மா மேலானது. புருஷாத் ந பரம் கிஞ்சித், புருஷனை காட்டிலும் மேலானது வேறு ஒன்றும் கிடையாது என்று கூறி சா காஷ்டா சா பராகதிகி, அதுவே முடிவான இடம், அதுவே மேலான அடைவிடம் என்று கூறப்பட்டது. பனிரெண்டாவது மந்திரத்தில் இப்படிப்பட்ட புருஷனை ஆத்மாவை ஏன் எல்லோரும் அறிவதில்லை என்ற கேள்விக்கு பதில் கூறப்பட்டது. ந பிரகாசதே, இந்த ஆத்மா சர்வேஷு பூதேஷு கூடக, எல்லா விதமான ஜீவராசிகளுக்குள் இருந்தாலும் அது மறைந்திருக்கின்றது, வெளித்தோற்றத்திற்கு வருவதில்லை, இந்த ஆத்மா மறைக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் இந்த ஆத்மாவை தெரிந்து கொள்ளவே முடியாதா? இரண்டாவது வரியில் திருஷ்யதே, திருஷ்யதே என்றால் அறியப்படுகின்றது. யாரால்? சூக்ஷ்ம தர்ஷிபிகி, மிக மிக சூக்ஷ்மமான பார்வை உடையவர்கள், சூக்ஷ்மமான புத்தியை உடையவர்களால் திருஷ்யதே ஆத்மா, இந்த ஆத்மாவானது பார்க்கப்படுகிறது. அவர்கள் சூக்ஷ்மமான பார்வையை அவர்கள் எதனால் உடையவர்களானார்கள்? சூக்ஷ்மயா புத்தியா, அவர்களுக்கு சூக்ஷ்மமான புத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அக்ரயயா புத்தியா, அக்ரயயா என்பதற்கு பொருள் பார்த்தோம், ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன். சூக்ஷ்மயா, மிகவும் நுண்ணியான புத்தியினால் இந்த ஆத்மாவானது அறியப்படுகின்றது. இதில் இந்த ஆத்மா சூக்ஷ்ம தரிசிகளால் அடையப்படுவது என்று சொல்வதற்கு காரணம், புத்தியில் சாதாரணமாக இரண்டு பொருள்களுக்குள் தான் வேறுபாட்டை நாம் பார்ப்போம். விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? நம்மால் அனுபவிக்கப்படும் பொருள்களை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்கிறார்கள். நுண்ணிய அணுவை எடுத்துக்கொண்டு அதை பிரிப்பார்கள். அணுவையே பிரித்து ஆராய்ச்சி செய்தல், அது சாதாரண மனிதனால் நடக்காது, விஞ்ஞானிகளால் தான் அது நடக்கும். காரணம் என்ன? மிக மிக நுண்ணியமான பொருள்.
அப்படி பிரிக்கப்பட பொருள் கூட நம்முடைய அனுபவத்திற்கு உட்பட்ட பொருளைத்தான் அவர்கள் பிரிக்கிறார்கள். ஆனால் இங்கு ஆத்ம விஷயத்தில் நாம் எதை பிரிக்கிறோம்? இரண்டு ஆப்ஜெக்ட், இரண்டு பொருள்களுக்குள் பிரிவு செய்யப்படுவதில்லை. அறிபவனையும் அறியப்படும் பொருளையும் நாம் இங்கு பிரிக்கின்றோம். இங்கு நாம் பிரிக்க வேண்டிய விஷயம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், நம்மையும் நம்மால் அனுபவிக்கப்படும் பொருளையும் பிரிக்கின்றோம். அது மிக மிக சூக்ஷ்மமான புத்தி, தூய்மையான புத்தியும் தேவை. வெறும் சூக்ஷ்மமான புத்தி மட்டும் இருந்தால் மிக மிக நுண்ணியமான பொருள்களை பிரிக்கலாம். ஆனால் என்னையும் என்னால் அனுபவிக்கப்படுகின்ற இந்த மனதையும் உடலையும் பிரிக்க வேண்டுமென்றால் மிக மிக சூக்ஷ்மமான ஒருமுகப்படுத்தப்பட்ட தூய்மையான புத்தி தேவை. ஆகவே சூக்ஷ்மமான தரிசிகளினால் இந்த ஆத்மா அறியப்படுகின்றது. அது மட்டுமல்ல, ஏன் சூக்ஷ்மமான புத்தி தேவை என்றால், சூக்ஷ்மமான பொருளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சூக்ஷ்மமான புத்தி தேவை. உதாரணமாக ஒரு பெரிய மரத்தை வெட்ட வேண்டுமென்றால் எப்படிப்பட்ட கத்தி நமக்கு தேவை? மிக மிக பெரிய கத்தி நமக்கு தேவை. அது அவ்வளவு கூர்மையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமென்றால் ரொம்ப மைனியூட் பார்ட், சரீரத்தில் ஒரு பகுதியை அறுத்தெடுக்க வேண்டுமென்றால் அதற்கு எப்படிப்பட்ட கத்தி தேவை? நாம் தேங்காயை வெட்டுற கத்தியை எடுத்துகிட்டு போய் அல்லது மரத்தை வெட்டுற கத்தியை எடுத்துகிட்டு போய் அந்த ஆப்ரேஷன் செய்ய முடியுமா? அதிலேயே கண்ணுக்குள்ளே ஒரு ஆப்ரேஷன் செய்யணும்னா அதற்கு எப்படிப்பட்ட கத்தி தேவை? ஆகவே எப்படிப்பட்ட பொருள் நம் கையாள வேண்டும் என்பது எப்படிப்பட்ட விஷயம் என்பதில் இருக்கின்றது. நாம் பிரிக்க வேண்டிய விஷயம் சூக்ஷ்மம் ஆக ஆக அதை பிரிக்கின்ற புத்தியும் சூக்ஷ்மமாக இருந்து கொண்டே செல்ல வேண்டும். இங்கு அதிசூக்ஷ்மமானது ஆத்ம தத்துவம். ஆகவே சூக்ஷ்மமான ஆத்ம தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மிக மிக சூக்ஷ்மமான புத்தி நமக்கு தேவை. ஸ்தூலமான புத்தியை கொண்டு ஆத்மாவினுடைய தத்துவத்தை அறிய முடியாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருளை பிரிப்பதற்கே சூக்ஷ்மமான புத்தி தேவை. இந்த மனதையும் ஆத்மாவையும் பிரிப்பதென்பது மிக மிக கடினம். காரணம், இரண்டும் ஒன்று போலவே தெரிகின்றது. அறிவில் பிரிப்பது என்பது கடினம். ஆகவே இங்கு யமதர்மராஜா சூக்ஷ்மமான அக்ரயயா புத்தியா சூக்ஷ்மயா, சூக்ஷ்மமான புத்தியினால் ஒருமுகப்படுத்தப்பட்ட புத்தியினால் திருஷ்யதே, இந்த ஆத்மாவானது அறியப்படுகின்றது. சென்ற இரண்டு மந்திரத்தில் பஞ்சகோஷ விவேகத்தை கூறி இந்த மந்திரத்தில் மிக மிக சூக்ஷ்மமான புத்தி உடையவர்கள் இந்த ஆத்மாவை பார்க்கிறார்கள், மற்றவர்களுக்கு தெரிவதில்லை எல்லா ஜீவராசிகளுக்குள் இருந்த போதிலும் என்று கூறினார். இனி அடுத்த மந்திரத்தில் வேறு கருத்துக்கு வருகின்றார். 13வது மந்திரம். யச்சேத் வாங் மனசி பிராஜ்ஞஹ தத்யச்சேத் ஞான ஆத்மனே ஞானமாத்மனி மகதி நியச்சேத் தத்யச்சேத் சாந்த ஆத்மனே இந்த மந்திரத்தில் நிதித்தியாசனம் என்கின்ற சாதனை கூறப்படுகின்றது. நிதித்தியாசனம் என்கின்ற சாதனை இங்கு கூறப்படுகின்றது. நிதித்தியாசனம் என்றால் என்ன? பல முறை நாம் பார்த்ததுதான், இப்பொழுதும் நாம் பார்க்க இருக்கின்றோம். சென்ற மந்திரத்தில் அதாவது பஞ்சகோஷ விவேகம் செய்த 10, 11 இந்த இரண்டு மந்திரங்களில்
ஒரு அறிவானது நமக்கு கொடுக்கப்பட்டது. என்ன அறிவு? நான் ஐந்து கோஷங்களுக்கும் அப்பாற்பட்ட ஆத்மா, பஞ்ச கோஷங்களுக்கு சாட்சியாக இருக்கின்றவன் நான் ஆத்மா என்ற அறிவானது கொடுக்கப்பட்டது. இந்த அறிவை சாஸ்திரத்திலிருந்து அடைதலுக்கு சிரவணம் என்று பெயர். சிரவணம் என்றால் சாஸ்திரத்தை கேட்டல். சாஸ்திரத்தை கேட்டல் மட்டும் சிரவணம் அல்ல, சாஸ்திரத்தை கேட்டு அந்த சாஸ்திரம் என்ன மைய கருத்தை கூறுகிறது என்று புரிந்து கொள்வதற்கு சிரவணம் என்று பெயர். சாதாரணமாக சிரவணம் என்றால் காதில் கேட்பது என்று நினைத்து கொண்டுள்ளோம். ஆனால் லட்சணப்படி சாஸ்திரத்தினுடைய மைய கருத்து இதுதான் என்று புரிந்து கொள்வதற்கு சிரவணம் என்று பெயர். இந்த சிரவணம் என்ற சாதனையை ஒருவர் செய்வதற்கு முன் அவருடைய மனநிலை என்ன என்று நாம் பார்ப்போம். இன்றைய வகுப்பில் நிதித்தியாசனம் என்ற தலைப்பில் கருத்துக்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த நிதித்தியாசனத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சிரவணம் மனநம் என்றால் என்னன்னு பார்த்தா தான் நிதித்தியாசனத்தினுடைய தேவை புரியும். சிரவணம் என்ற சாதனையை ஒருவர் செய்வதற்கு முன் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? எல்லா ஜீவராசிகளும் அறியாமையுடன் தான் பிறந்துள்ளார்கள். எல்லா ஜீவராசிகளும் அறியாமையுடன் பிறந்துள்ளார்கள். இந்த உலகத்தை பற்றிய அறியாமை, தன்னை பற்றிய அறியாமை. பிறக்கின்ற குழந்தைக்கு உலகத்தை பற்றியும் தெரியாது, தன்னை பற்றியும் தெரியாது. பிறகு குழந்தை வளர வளர என்னாகின்றது? உலகத்தை பற்றிய, நம்மை சுற்றியுள்ள அஞ்ஞானங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிக் கொண்டே இருக்கின்றது. அது முழுமையாக நீங்காது. உலகத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருந்து கொண்டே இருக்கும். ஏதோ கொஞ்சம் சில அஞ்ஞானம் நீங்குகின்றது, வாழ்வதற்கு தேவையான சில அறிவுகள்லாம் வருகின்றது. ஆனால் தன்னை பற்றிய அஞ்ஞானம் என்பது நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கின்றது. நான் யார்? நான் ஆத்மஸ்வரூபம். இந்த உடல், மனம், புத்தி இவைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்கின்ற ஞானம் இருக்காது. அஞ்ஞானத்தோடு தான் எல்லா ஜீவராசிகளும் இருக்கிறார். பலருக்கு 80 வயசு வரைக்கும் ஆத்மாங்கிற வார்த்தையே காதில் விழுந்திருக்காது, அல்லது அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே அவர்களுடைய மனதில் தோன்றியிருக்கார். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தன்னை பற்றி ஒன்றுமே அறியாதவர்கள் எப்படி வாழ்வார்கள்? அல்லது சாஸ்திரம் படிப்பதற்கு முன் நம்முடைய வாழ்க்கை தான் எப்படி இருக்கும், அல்லது எப்படி இருந்தது என்றால், உடல், இந்திரியங்கள், மனம், புத்தி இவைகளுக்கு அப்பாற்பட்ட சாட்சியான ஆத்மா நான் என்று என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால், இந்த உடல், இந்திரியங்கள், மனம், புத்தி இவைகளெல்லாம் நான் என்ற எண்ணத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் அல்லது இருப்போம். இந்த மனம் நான், புத்தி நான், இந்த உடல் நான் என்ற எண்ணத்தில் தான் ஒருவன் வாழ்ந்து கொண்டு இருப்பான். காரணம் என்ன? இவைகளுக்கு அப்பாற்பட்டவன் நான் என்கின்ற புத்தி ஞானம் அவர்களுக்கு கிடையாது. இப்படி இந்த உடல்களெல்லாம் நான் என்று நினைத்து கொண்டு இருப்பதனால் என்ன நிகழ்கின்றது? இந்த உடல் நான், என்னுடைய மனம் நான், என்னுடைய புத்தி நான் என்று நாம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, எந்த ஒரு பொருளை நான் என்று நினைக்கின்றேனோ அந்த பொருளுக்கு ஒரு நலம் வந்தால் அது எனக்கு வருகின்ற நலன், அந்த பொருளுக்கு ஒரு கேடு வந்தால் அது எனக்கு வருகின்ற கேடு. இதில் சந்தேகத்துக்கு இடமில்லை. இந்த சரீரம் நான் என்று நினைக்கும் பொழுது, இந்த சரீரத்திற்கு சுகம் கிடைக்கும் பொழுது, ஆரோக்கியம் வரும் பொழுது, இந்த சரீரம் மற்றவர்களால் போற்றப்படும் பொழுது நமக்கு என்ன வருகின்றது? மகிழ்ச்சி வருகின்றது. இந்த சரீரத்திற்கு யாராவது கஷ்டம் கொடுத்தால், இந்த சரீரம் துயரப்பட்டால், அவமானப்படுத்தப்பட்டால் என்ன வருகின்றது? வருத்தம் வருகின்றது, துவேஷம் வருகின்றது. அதே போல இந்திரியங்களுக்கு சுகமான பொருள்கள் கிடைத்தால் மனதிற்கு சுகம். காரணம் என்ன? அது எனக்கு சுகம்.
இந்திரியங்களுக்கு சுகமான பொருள்கள் இல்லை என்றால் எனக்கு துயரம். நான் மனம் என்று நினைப்பதனால் என்னுடைய மனதை சிலர் புகழ்ந்தால், என்னுடைய மனதை சிலர் நேசித்தால் எனக்கு சுகம். நான் மனமாக இருப்பதனால் நானும் மற்றவர்களை நேசிக்க விரும்புகின்றேன். அதே போல புத்தியிலும் என்னுடைய புத்தி நன்கு வேலை செய்து மற்றவர்கள் புகழ்ந்தால் ஒரு அகங்காரம், என்னுடைய முடிவை மற்றவர்கள் தவறாக பேசினால் அது ஒரு துயரம். இவ்விதம் இந்த சரீரங்கள் 5 கோஷங்களில் வருகின்ற சுகதுக்கம் மாறுபாடுகளெல்லாம் என்னுடைய மாறுபாடு. என்னை யாராவது புகழ்ந்தால் எனக்கு அவர்கள் மீது மகிழ்ச்சி வருகின்றது, என்னை இகழ்ந்தால் அவர்கள் மீது கோபம் வருகின்றது. நானே மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் மீது பொறாமை வருகின்றது. உடன் பிறந்தவர்களே இருந்தாலும் அவர்களுடைய முன்னேற்றம் எனக்கு சகிப்பதில்லை. இப்படி பொறாமை, கோபம் இந்த சரீரத்திற்கு தேவையான விஷயத்தில் மற்றவர்களை நாம் துன்புறுத்துதல், இவ்விதமான செயல்பாடுகள் நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம். அதற்கு என்ன காரணம்? இந்த சரீரம், மனம், புத்தி இவைகளெல்லாம் நான். இந்த சரீரம் நானாக இருப்பதனால்தான் இந்த சரீரத்திற்கு வருகின்ற சுகதுக்கம் எனக்கு வருகின்ற சுகதுக்கம். நாம் பாதையில் சென்று கொண்டு இருக்கின்றோம். ஒருவர் ஒரு சின்ன கல் எடுத்து எங்கேயோ எரிகின்றார். அது ஒரு நாய் மேலே படுது. நாம் என்ன பார்ப்போம், என்ன செய்வோம்? சாட்சியாக இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அதே கல் நம்ம மேலே பட்டதுன்னா நம்ம என்ன செய்வோம்? கோபப்படுவோம். ஏன் கோபப்படுகின்றோம்? இந்த சரீரம் நானாக இருப்பதனால். ஒரு கால் எனக்கு ஒரு ஞானம் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோம், இந்த சரீரமும் நாய் சரீரம் போல ஒரு வேறுபாடும் கிடையாது, நான் சாட்சியாக இருக்கிறேன் என்ற ஒரு ஞானம் இருந்துவிட்டால் அந்த வேறு ஒரு மிருகத்திற்கு அந்த கல் போகும் பொழுது என்ன பாவனை இருந்ததோ அந்த பாவனை இருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை. எப்பொழுது? இந்த சரீரமே நான் என்று நினைக்கும் பொழுது. அதே போல என்னுடைய இந்திரியத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால், கண்ணு சரியாக கேட்கல, காது சரியாக கேட்கல, யாராவது நம்மை அவமானப்படுத்துகிறார்கள், குருடன் செவிடன் என்றெல்லாம், அப்பொழுது நாம் துயரப்படுகின்றோம். மற்றவர்களுடைய சொல் நம்மை துயரப்படுத்துகின்றது. காரணம் என்ன? அந்த இந்திரியம் நானாக இருப்பதனால். இந்த உடலில் இருக்கின்ற இந்திரியமே நானாக இருக்கின்றேன். அதே போல என்னுடைய மனதை சிலர் அவமானப்படுத்துகின்றார்கள். என்னுடைய மனம் சில எமோஷனல் விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. காரணம், நான் மனமாக இருப்பதனால். இப்போ இங்கு நான் சொல்ல வருகின்ற கருத்து என்ன? ஆத்ம ஞானம் இல்லை என்றால் இப்படிப்பட்ட பாவனைகள், வாழ்க்கை முறை இயற்கையாகவே எல்லா மனிதர்களிடம் இருக்கும். காரணம் என்ன? இந்த உடல், மனம், புத்தி இவைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை அவர்கள் பார்க்காததனால், இவைகளை மட்டும் பார்ப்பதனால் அவைகளினுடைய தர்மங்கள் அவர்களினுடைய தர்மம், அதன்படி வாழ்க்கை அமையும். இப்போ சம்சாரம் என்றால் நாம் எதை சொல்கின்றோம்? கோபம், பொறாமை, மனதில் ஒரு குறை, ஒரு நிறைவற்ற தன்மை, இவைகளையெல்லாம் சம்சாரம் என்று வர்ணிக்கின்றோம். இந்த சம்சாரம் இருப்பதற்கு என்ன காரணம்? இந்த சம்சாரம் எதிலிருந்து தோன்றுகிறது? உடல், மனம், புத்தி இவைகளிலிருந்து தான் இந்த சம்சாரமானது தோன்றுகிறது. இப்போ இந்த சம்சாரம் யாரிடம் இருக்கின்றது? அறியாமையில் இருப்பவர்களிடம் இந்த சம்சாரமானது இருக்கின்றது. எதை பற்றி அறியாமை? நான் இந்த உடல், மனம், புத்தி இவைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று தெரியாத காரணத்தினால். ஆகவே ஒருவர் பொறாமைப்பட்டால், கோபப்பட்டால், நம்மை துன்பு ஹிம்சை செய்தால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அவர்களிடம் ஆத்ம அனாத்ம ஞானம் கிடையாது. அதனுடைய விளைவுதான் இப்படிப்பட்ட சம்சார ரூபமான செயல்கள், சிந்தனைகள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்ன செய்கின்றான்? முமுக்ஷுத்துவம், விவேகம், வைராக்கியம் ஏதோ ஓரளவுக்கு வருகின்றது. கர்மயோகமெல்லாம் செய்து அவர்கள் சாஸ்திரத்தை வந்து படிக்கிறார்கள். சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோருமே சம்சாரி தான். யாருமே ஜீவன் முக்தனாக பிறக்கிறதில்லை.
எல்லாருமே சம்சாரிகளாகத்தான் பிறக்கிறார்கள், சம்சாரிகளாகத்தான் இருக்கின்றோம். எல்லா விதமான ராக துவேஷ மோக மத மாச்சரியம் இது போன்ற குணங்கள் சம்சாரம், இவைகளோடுதான் நாம் பிறக்கின்றோம். இந்த குணங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிறகு சாஸ்திரத்தை படிக்க வருகின்றோம். சாஸ்திரத்தை படித்தவுடன் சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? பல வருடங்கள் படிக்கின்றோம். படித்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு புரியும் உபநிஷத்துனா என்ன அப்படின்னு சொல்லி. முதல்ல படிக்கிற உபநிஷத் கோர்ஸ் எல்லாம் உபநிஷத்துன்னு ஒன்று இருக்குதுங்கிறதுக்கு தான் பயன்படும். பல முறை பார்த்தோம்னா ரெண்டாவது முறை மூணாவது முறை படித்தா தான் நமக்கு வந்து இப்போதான் புரியுது அப்படின்னு தோணும். முதல் முறை படிக்கும்போது புரியும்னு தோணும், ஆனால் ரெண்டாவது முறை படிக்கும்போது முதல் முறை படித்தது புரியல, இப்போ தான் புரியுதுன்னு தோணும். இப்படி பல வருஷங்கள் சாஸ்திர சிரவணத்தினால நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுகின்றது. என்ன ஞானம்? சாஸ்திரமானது நான் என்ற சொல்லுக்கு ஒரு புதிய அர்த்தம் கொடுத்து விட்டது. இதுவரைக்கும் நான் என்ற சொல்லில் என்னை எப்படி புரிந்து கொண்டேன்? இந்த உடல் மனம் புத்தி இவைகளோடு நான் இருக்கின்றேன். இப்பொழுது சாஸ்திரம் அந்த நான் என்ற சொல்லில் அறிவு சொரூபம் சைத்தன்யம் வேறு, இந்த ஜடமான உடல் மனம் புத்தி இவைகள் வேறு என்று பிரித்து விட்டது. பிரித்து உன்னை நீ அல்லது நான் என்று சொல்லும் பொழுது இந்த உடலை விட்டு மனதை விட்டு புத்தியை விட்டு நீ புரிந்து கொள், நீ உடல் மனம் புத்தி இவைகளுக்கு அப்பாற்பட்டவன். இந்த இடத்துல உடல் மனம் புத்தி என்று நான் சொல்வது ஐந்து கோஷங்களை குறிப்பிடுகின்றேன். பஞ்ச கோஷங்களுக்கு நீ வேறுபட்டவன், அவைகளெல்லாம் உன்னால் சாட்சியாக பார்க்கப்படுகின்றது. நீ ஆத்மஸ்வரூபம், உனக்கு குறை என்பது கிடையாது, நீ பூர்ணமானவன் என்றெல்லாம் சாஸ்திரம் என்னை பற்றிய அறிவை கொடுக்கின்றது. இப்போ சாஸ்திரம் என்ன ஞானத்தை கொடுக்கின்றது? ஆத்மா வேறு, அனாத்மாவான இந்த ஐந்து கோஷங்கள் உடல் மனம் புத்தி இவைகள் வேறு என்று பிரித்துவிட்டது. இப்பொழுது அப்படிப்பட்ட மனிதனுக்கு என்ன ஞானம் வந்துவிட்டது? நான் என்ற சொல்லில் நான் ஆத்மா, இந்த மனம் புத்தி இவைகளெல்லாம் என்னால் அறியப்படுகின்றது, என்னால் அறியப்படுகின்ற இவைகள் நான் அல்ல, என்னால் அறியப்படுகின்ற மனம் புத்தி உடல் இவைகளினுடைய தர்மங்களும் என்னுடையதல்ல என்ற ஞானம் தெளிவாக வருகின்றது. இந்த ஞானம் ஒருவருக்கு வந்துவிட்டால் அவர்களை நாம் என்ன சொல்கின்றோம்? சாஸ்திர சிரவணம் செய்தவர்கள். சாஸ்திரமானது உபனிஷத்தானது நான் வேறு இந்த சரீரம் வேறு என்று பிரித்து விட்டது. அது மட்டுமல்ல, இந்த ஆத்மாதான் எல்லா சரீரத்திற்குள்ளும் இருக்கின்றது, ஈஸ்வரனுடைய சரீரத்திற்குள்ளும் இருக்கின்றது என்று இந்த ஆத்மா ஒன்று, இந்த ஆத்மாதான் அனைத்துக்கும் ஆதாரம் என்கின்ற ஞானம் ஒருவருக்கு வரும் வரை சாஸ்திரம் படிக்க வேண்டும். அப்படி படித்து சாஸ்திரத்திலிருந்து இந்த ஞானத்தை அடைந்தவர்களுக்கு நாம் என்ன சொல்கின்றோம்? சிரவணம் என்ற சாதனையை அவர்கள் செய்து முடித்து விட்டார்கள். இந்த சிரவணம் என்ற சாதனையை செய்து முடித்த உடனேயே அல்லது செய்து கொண்டிருக்கும் பொழுதே பல சந்தேகங்கள் எல்லாம் நமக்கு வரும். என்னென்ன சந்தேகம் வரும்? சாஸ்திரமானது என்னை பூர்ணமானவன் குறையற்றவன் சொல்லுது, என்னுடைய அனுபவமே எனக்கு வந்து ஒரு குறையோடு இருக்கின்றது, மனதில் ஒரு நிறைவு கிடையாது என்னுடைய அனுபவம், சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ பூர்ணமானவன். பிறகு சாஸ்திரம் கூறுகின்றது உனக்கு மரணம் இல்லை, என்னுடைய அனுபவம் சொல்கின்றது நான் இறக்கப் போகின்றேன். எப்படி சாஸ்திரத்தினுடைய உபதேசமும் என்னுடைய அனுபவமும் முரண்படுகிறது என்றால், இது போன்ற சந்தேகங்களை நீக்குவதுதான் மனனம் என்கின்ற சாதனை. மனனம் என்றால் சிரவணம் செய்யும் பொழுது சாஸ்திரத்தினுடைய உபதேசத்தை கேட்கும் பொழுது என்னுடைய அனுபவத்திற்கு முரண்பாடாக தோன்றினால் சாஸ்திரத்தினுடைய உபதேசம் என்னுடைய அனுபவம் இந்த இரண்டுக்கும் வரும் முரண்பாட்டை நீக்குவதுதான் மனனம். மனனம் என்றால் சந்தேகத்தை நீக்குதல். இந்த மனனத்தை நாம் எப்பொழுது செய்வோம் என்றால்,
சாதாரணமாக சிரவணத்திலேயோடையே மனனம் செய்து கொண்டு வருவோம். சிரவணம் பண்ணும் பொழுதே நமக்கு வர்ற சந்தேகங்களை உபனிஷத் அல்லது ஆச்சாரியரே எடுத்து நீக்கி விடுவார்கள். அல்லது புதிதாக சந்தேகம் வந்தாலும் சிரவண காலத்திலேயே நாம் மனனத்தை செய்வோம். சில சமயங்களில் ஆழ்ந்து அமர்ந்து சிந்திக்கலாம், சிந்தித்தும் சந்தேகத்தை நீக்கலாம். சாஸ்திரத்தினுடைய துணை, குருவினுடைய துணை கொண்டும் மனனம் செய்யப்படுகின்றது. சில சமயங்களில் அந்த சிரவணத்தையே நாம் மீண்டும் மீண்டும் சிந்தித்து சந்தேகங்களை நீக்கிக் கொள்கிறோம். எப்படி சந்தேகங்களை நீக்கிக் கொள்கின்றோம்? உதாரணமாக இந்த சந்தேகத்தை நாம் எப்படி நீக்குவோம்? சாஸ்திரம் உனக்கு மரணம் இல்லை என்று கூறுகிறது, ஆனால் என்னுடைய அனுபவம் மரணம் இருக்கின்றதே என்றால், சாஸ்திரம் நான் என்ற சொல்லுக்கு உடலை எடுத்துக்கொண்டு பேசவில்லை, உடலை விடுத்து ஆத்மா நீ என்று பேசுகின்றது. நான் என்னை உடலோடு புரிந்து கொண்டு எப்படி மரணம் இல்லை என்று குழம்பிவிட்டேன், இவ்விதம் சிந்தித்து இந்த உடலுக்கு மரணம் இல்லை என்று சாஸ்திரம் கூறவில்லை. ஆகவே உடலுக்கு மரணம் உண்டு, ஆனால் எனக்கு மரணம் இல்லை, அது சாஸ்திரத்தினுடைய உபதேசம். என்னை நான் உடலிலிருந்து வேறுபட்டு வேறாக புரிந்து நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? உடலுக்கு அப்பாற்பட்ட நான் ஆத்மா, மரணமற்றவன். இவ்விதம் வருகின்ற சந்தேகங்களையெல்லாம் நீக்கிக் கொள்ளுதல் மனனம் என்கின்ற சாதனை. இப்பொழுது ஒருவர் சிரவணம் செய்து முடித்து விட்டார், அதோடு மனனத்தையும் செய்து முடித்து விட்டார். அவருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் அல்லது எப்படி இருக்கும்? சிரவணம் என்ற சாதனையில் அறியாமையானது நீங்குகின்றது. என்ன அறியாமை? ஆத்ம அனாத்ம அஞ்ஞானம். மனனத்தில் சந்தேகம் நீங்குகின்றது. இப்போ இவருக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருக்கும்? தெளிவான சந்தேகமற்ற ஞானம். என்ன ஞானம்? நான் ஆத்மஸ்வரூபமானவன், பஞ்ச கோஷங்கள் என்னால் அனுபவிக்கப்படுகின்றது, மனம் புத்தி உடல் இந்த கோஷங்களில் வருகின்ற மாறுதல் எனக்கு கிடையாது, இவைகள் அனித்தியமானது, நான் பூர்ணமானவன், நித்தியமானவன், மரணம் என்பது எனக்கு கிடையாது. இந்த ஞானமெல்லாம் தெளிவாக இருக்கும். யாருக்கு? சிரவணம் மனனம் என்ற சாதனத்தை செய்து முடித்தவர்கள். சிரவணம்னா பல வருடங்கள் சாஸ்திரத்தை படித்ததன் விளைவாக என்ன ஞானம் வருகின்றது? நான் ஆத்மா, மனம் புத்தி உடல் இவைகளெல்லாம் என்னால் அனுபவிக்கப்படுகின்றது. அது மட்டும் முக்கியமல்ல, அவைகளினுடைய நலங்கேடு எனக்கு கிடையாது, இவைகளை நான் சாட்சியாக பார்க்கின்றேன் என்ற ஞானம் வருகின்றது. இந்த ஞானத்தினுடைய விளைவு என்னவாக இருக்க வேண்டும்? இப்படி ஒரு ஞானம் நமக்கு வந்துவிட்டது என்றால் இது என்ன விளைவை நமக்கு கொடுக்க வேண்டும்? இந்த ஞானத்திற்கு பிறகு இந்த சரீரத்திற்கு ஒரு கேடு வந்தால் நான் என்ன சொல்ல வேண்டும்? எனக்கு கேடு வந்தது என்று சொல்லக்கூடாது. இந்திரியங்களுக்கோ மனதுக்கோ புத்திக்கோ ஒரு லாப நஷ்டம் வந்தால் அது எனக்கு அல்ல என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சம்சாரமான சில சிந்தனைகள், பொறாமை, கோபம், மனக்குறை இவைகளெல்லாம் நீங்கி என்னுடைய விவகாரம் அமைய வேண்டும். காரணம் என்ன? ஞானம் வந்துவிட்டது. அறியாமையில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சம்சாரியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம், காரணம் அறியாமை இருப்பதனால். ஞானம் வந்ததற்கு பிறகும் கூட எனக்கு இப்படிப்பட்ட சம்சாரித்துவமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது தான். காரணம் என்ன? ஞானம் வந்துவிட்டது. இந்த உடல் நான் அல்ல, பிராணன் நான் அல்ல, இந்திரியங்கள் நான் அல்ல, மனம் நான் அல்ல என்ற ஞானம் வந்துவிட்டது. ஞானம் வந்துவிட்டதனால் மற்றவர்களுடைய சரீரத்தை நான் எப்படி பார்க்கின்றேனோ அப்படித்தான் என்னுடைய சரீரத்தையும் பார்க்க வேண்டும். எனக்கு முன் இரண்டு பேர் இருக்கிறார்கள், ஒருவர் ஒருவரை நிந்திக்கிறார்கள், நான் எப்படி பார்ப்பேன்? சாட்சியாக பார்ப்பேன். ஆம், அவர் அவரை நிந்திக்கிறார்கள்.
அதேபோல் மற்றவர்கள் என்னை நிந்தித்தால் நான் எப்படி பார்க்க வேண்டும்? அவர் இதை நிந்திக்கின்றார் என்றுதான் சாட்சியாக பார்க்க வேண்டும். இந்த சரீரத்திற்கு ஒரு கேடு வந்தால் சாட்சியாக நான் பார்க்க வேண்டும். என்னுடைய அகங்காரத்தை நான் விட வேண்டும். பொறாமை என்னுடைய மனதிலிருந்து சென்றிருக்க வேண்டும். இவைகளெல்லாம் தர்க்கத்தின்படி ஞானத்திற்கு பிறகு இருக்க வேண்டிய மனநிலை, இருக்க வேண்டிய அவர்களுடைய வாழ்க்கை முறை. ஆனால் இந்த இடத்துல தான் பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆகலை. இந்த உதைக்குதுன்னு சொல்லுவாங்க கணக்கில், அது இங்கே தான் வருது. ஞானம் வந்ததற்கு பிறகும் கூட, ஞானம் வர்றதுக்கு முன்னாடி என்ன மனநிலை இருந்ததோ அதே மனநிலை ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கூட சிலருக்கு அல்லது பலருக்கு இருக்கின்றது. ஞானம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த கோபம், ஞானம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த பொறாமை, ராகத்வேஷங்கள், விருப்பு வெறுப்புக்கள், ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒரு சூழ்நிலை நம்மை பாதித்தல், மற்றவர்களுடைய சொல்லினால் நாம் அவமானப்படுதல் அல்லது துயரப்படுதல், இப்படிப்பட்ட சம்சாரித்துவமான பாவனைகள், மனநிலைகள் ஞானத்திற்கு பிறகு நம்ம தர்க்க ரீதியாக பார்த்தா போயிருக்கணும், ஆனால் போகவில்லை. ஞானத்திற்கு இப்படிப்பட்ட மனநிலை என்று அவர்களே அனுபவிக்கின்றார். ஆகவே ஞானத்திற்கு முன் காமக்ரோத லோபமோகம் அல்லது சம்சாரியாக இருந்தால் அதற்கு என்ன காரணத்தை சொல்வோம்? அஞ்ஞானம்னு காரணத்தை சொல்லலாம். உனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த உடலுக்கு மேலே ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு சொல்லு. ஞானத்திற்கு பிறகும் இப்படிப்பட்ட மனநிலை இருந்தால் அதுக்கு நம்ம என்ன சொல்கிறது? அதுக்கு சாஸ்திரத்தில் ஒரு பேர் சொல்லி வச்சுருக்காங்க. முதல்ல அந்த பேரை தெரிஞ்சுக்குவோம். ஞானத்திற்கு பிறகும் கூட நமக்கு கோபம் குறையவில்லை, பொறாமை வருகின்றது அல்லது விருப்பு வெறுப்புகள் வருகின்றது, மற்றவர்களுடைய சொல் என்னை புண்படுத்துகிறது என்றால் இந்த மனநிலை, இந்த பாவனையை சாஸ்திரம் விபரீத பாவனா என்று கூறுகிறது. இப்படிப்பட்ட பாவனைக்கு விபரீத பாவனா. இப்போ விபரீத பாவனா என்றால் எந்த மனநிலை ஞானத்திற்கு பிறகு ஞானத்தின்படி இல்லாமல் அஞ்ஞானத்தில் இருக்கின்ற அவஸ்தை போல இருக்கின்றதோ அப்படிப்பட்ட செயல்களுக்கு எண்ணங்களுக்கு விபரீத பாவனை என்று சொல்லப்படுகிறது. இந்த விபரீத பாவனை எப்படி இருக்கும் என்றால், ஒரு உதாரணமாக ஒருவருக்கு சாஸ்திரமெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி கோபம் வந்துட்டே இருக்கும். இந்த அசுர சம்பத் படி அவர் தன்னுடைய கோபத்தை பெருமையாக சொல்லிட்டு இருந்தார். பிறகு சாஸ்திரமெல்லாம் படித்ததற்கு பிறகு என்னாச்சு, கோபப்படக்கூடாதுன்னு முடிவு செஞ்சாச்சு. ஓரளவுக்கு கோபத்தை குறைச்சிட்டு வந்தாச்சு, சாஸ்திரப்படி ஞானமும் வந்தாச்சு. நான் இந்த உடல், மனம், புத்தி இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். இந்த ஞானம் வந்ததற்கு பிறகும் சில சமயங்களில் அவருக்கு கோபம் வரும். கோபம் வந்திருக்குன்னு வச்சுக்குவோம், வருகின்றது. இப்போ ஞானம் வந்ததற்கு பிறகு வந்த கோபத்தில் அவருக்கு துயரம் ரெண்டு பங்கு இருக்கும். எப்படி என்றால், முன்ன வந்து கோபப்பட்டுட்டு போயிடுவார், அந்த கோபப்படுறதுனால வர்ற கஷ்டம். இப்போ இரண்டாவது விதத்தில் கோபம் வந்துட்டால் கோபப்பட்டதுனால ஒரு கஷ்டம், எனக்கு கோபம் வந்துடுதேன்னு ஒரு கஷ்டம் மனசில் வரும். அந்த கஷ்டம் முன்ன கிடையாது. கோபம் வரக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன், ஏன் வந்தது? நான் வந்து மற்றவர்களுடைய சொல்லுனால துயரப்படக்கூடாதுன்னு விரும்புகிறேன். முன்ன வந்து மற்றவர்களுடைய சொல் என்னை துயரப்படுத்தியது, ஒரு கஷ்டம். சாஸ்திரம் படித்ததுக்கப்புறம் ரெண்டு கஷ்டம் வந்தாச்சு. மற்றவர்களுடைய சொல் என்னை துயரப்படுத்தியது, ஏன் என்னுடைய மனம் அந்த சொல்லுக்கு துயரப்படுகிறது என்கின்ற துயரம், நான் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றேன் என்ற ரெண்டு துயரம் நமக்கு வரும். அப்போ நமக்கு மனசில் என்ன தோணும்? சாஸ்திரம் படிக்காமல் இருந்திருந்தால் நல்லது, இது படித்து என்னாச்சு, கஷ்டம் ரெண்டாக மாறிடுது. இப்போ தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கஷ்டம் இல்லை, தியானம் பண்ண ஆரம்பித்தா தியானம் பண்ண முடியலையேன்னு ஒரு புதுசாக கஷ்டம் வந்தது போல், சாஸ்திரமே படிக்கலைன்னா ஒரு கஷ்டம் இல்லாமல் இருந்திருப்பேன். இப்போ தான் மனப்போராட்டம் ரொம்ப இருக்குதுன்னு தோணும் நமக்கு, உண்மையும் கூட தான்.
அப்பெல்லாம் மனப்போராட்டம் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். காரணம் என்ன, அசுர சம்பத்திலேயே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம், அதனால் போராட்டமே கிடையாது. ஞானம் வந்ததற்கு பிறகு மனப்போராட்டம் வருகின்றது. இப்போ யாருக்கெல்லாம் மனப்போராட்டம் வந்திருக்கோ, நான் இப்படி செய்கிறது தப்பு, நான் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றேன்னு போராட்டம் வருகிறதோ, அவர்களெல்லாம் ஒரு கருத்தை புரிஞ்சுக்கணும், சாஸ்திரம் கொஞ்சம் உள்ளே போயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் உள்ளே போகலை அப்படின்னா இந்த கான்ஃப்ளிக்டே வராது. அந்த புத்தி ரொம்ப கீழ் நிலையில் இருந்தது அப்படின்னா நம்ம தப்பை செஞ்சுட்டு தப்புனே நினச்சி ரைட்டுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஒரு தவறு செய்துட்டு தவறுன்னு துயரப்பட்டு இருக்க மாட்டோம், அது சரியாகவே நம்ம மனசில் பட்டுட்டு இருக்கும். எப்பொழுது நாம் செய்கின்ற தவறை குறித்து வருந்துகின்றோமோ, அப்பொழுதே நம்ம புத்தி கொஞ்சம் முன்னேறி இருக்கு, நம்ம கொஞ்சம் சரியான பாதையில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயம் டாக்டர் சொல்லுவாங்க, இந்த வலி வந்தால் நல்லது, தலைவலி வந்தால் நல்லது, ஏதாவது ஒரு டிசீஸ் வந்தால் இது வந்தால் நல்லது, அல்லது ஒரு காயம் ஆறணும்னா அது இச்சிங் பிப்பு வந்ததுன்னா நல்லது, அது ஆறுறதுக்கான அறிகுறி என்று சொல்வார்கள். அதே போல் இந்த அறிவானது சிரவணத்தில் புத்தியில் ஒரு அறிவு ஏற்பட்டாச்சு, நான் இவைகளுக்கு அப்பாற்பட்டவன், இந்த அறிவும் இருக்கின்றது. அதே சமயத்தில் என்னுடைய மனம் என்ன செய்கின்றது, இந்த அறிவுப்படி செயல்பட மாட்டேங்குது. அதுதான் மனதுக்கும் புத்திக்கும் ஒரு போராட்டம் நமக்கு வருகின்றது. இப்போ இந்த இடத்துல தான் சாஸ்திரமானது நிதித்தியாசனம் என்கின்ற சாதனையை அறிமுகப்படுத்துகிறது. இப்போ எந்த இடத்துல நிதித்தியாசனம் என்ற சாதனை வருகின்றது, சிரவணம் செய்து அறிவுபூர்வமாக எனக்கு உண்மை தெரிகின்றது, ஆனால் அந்த அறிவுப்படி என்னுடைய வாழ்க்கை அமையவில்லை, என்னுடைய அனுபவம் அந்த அறிவுப்படி செல்வதில்லை, என்னுடைய மனம் அறியாமையிலிருந்தால் எப்படி செயல்படுமோ அப்படி செயல்படுகிறது, அதனால் ஒரு குழப்பம் வருகின்றது, ஒரு கான்ஃப்ளிக்ட் மனதில் ஒரு சஞ்சலம் ஏற்படுகின்றது, என்னுடைய புத்திக்கும் என்னுடைய மனதிற்கும் ஒரு போராட்டம் ஏற்படுகிறது. அறியாமையில் தவறு செய்தால் அதற்கு அறியாமை காரணம், அறிந்தும் தவறு செய்தால் அதற்கு நம்ம என்ன பெயர் சொன்னோம், விபரீத பாவனை என்று சொன்னோம். இந்த விபரீத பாவனையை நீக்குவதுதான் நிதித்தியாசனம் என்கின்ற சாதனம். இந்த நிதித்தியாசனம் என்கின்ற சாதனையை செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, புத்திக்கும் மனதிற்கும் ஒரு பாலம் அமைப்பது தான் நிதித்தியாசனம். புத்தி எதை உணர்ந்துள்ளதோ அதன்படி மனது செயல்பட்டால், புத்தியினுடைய அறிவை முழுமையாக மனம் எடுத்துக்கொண்டு செயல்படும் பொழுது அந்த புத்தியானது நிறைவடைகின்றது, வாழ்க்கையானதும் நிறைவடைகின்றது. அவ்விதம் இந்த ஞானத்தை நம் மயமாக்குவதுதான் நிதித்தியாசனம் என்கின்ற சாதனை. நம்ம எவ்வளவு விஷயம் புத்தியில் புரிஞ்சு வச்சிருக்கோங்கிறது மோட்சத்தை கொடுக்கறது, எவ்வளவு விஷயம் அந்த புத்தி தன்மயமாக்கி கொண்டு தன்னுடைய மனதோடு செல்கிறதோ அவ்வளவு தூரம்தான் நமக்கு மோட்சம். அதற்கு உதாரணம், எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை கொடுக்காது, சாப்பிட்டது எவ்வளவு நமக்கு செரித்துள்ளதோ எவ்வளவு ஜீர்ணமாயிருக்கோ அவ்வளவு தான் நமக்கு வந்து ஆரோக்கியம். நம்ம எவ்வளவு ஜீர்ணிக்கிறோமோ அவ்வளவு ஆரோக்கியம். அதே போல் இந்த புத்தியானது எவ்வளவு தூரம் இந்த ஞானத்தில் நிஷ்டை அடைகின்றதோ அவ்வளவு தூரம்தான் நமக்கு ஞானத்தில் பிரயோஜனம். ஆகவே நிதித்தியாசனம் என்கின்ற சாதனை அறிவையும் வாழ்க்கையையும் ஒன்றாக்குவது, இது ரொம்ப முக்கியம். வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கிற நமக்கு முன்ன கோபப்பட்டோம் அப்படின்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ மற்றவங்களுக்கு பயந்துட்டாவது கோபப்படக்கூடாது. கோபப்பட்ட முதல் கேள்வி என்ன கேட்பார்கள், கீதைக்கு போகிற லட்சணமா, அதுதான் முதல் கேள்வி. சாஸ்திரம் படிக்கிற லட்சணமான்னு சொல்லி இது வந்து சாஸ்திரத்துக்கே ஒரு அட்டாக் ஆகும். ஆகவே நம்மளுடைய வாழ்க்கை முறை ஞானத்திற்கும் வாழ்க்கை முறையும் ஒத்திருக்க வேண்டும். இந்த வேறுபாடு ஏன் வருகின்றது என்றால், நாம் நமக்குள்ளேயே பகவான் பிரித்து வச்சிருக்காரு, புத்தி வேற மனசு வேறன்னு பிரித்து வச்சிருக்கார். நம்மளுடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய மனம் புத்தி சொல்கிறபடி கேட்காது, நம்மளுடைய மனம்
அதற்கு எப்படி பயிற்சி கொடுத்துருக்கிறோமோ அதுபடி தான் செயல்படும். இந்த மனமானது நம்மளுடைய கட்டளையை எப்பொழுதும் கேட்காது, அதை எப்படி பழக்கி வைத்துள்ளோமோ அப்படித்தான் செல்லும். ஆகவே இந்த மனதை ஞானத்திற்கு ஏற்ப சிந்தித்து பழக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்துவது தான் நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனத்தில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்தால் இந்த மீண்டும் விபரீத பாவனைகள் எல்லாம் செல்லும், அறிவு இருந்தும் அந்த அறிவு பயன்படாமல் இருப்பது போல் இல்லாமல் முழு அறிவை எப்பொழுது இந்த மனம் பயன்படுத்தும், நிதித்தியாசனம் என்றால் எப்படி செய்வது, பல விதங்களில் நிதித்தியாசனத்தினுடைய சாதனை சொல்லப்படுகிறது. இங்கு யமதர்மராஜா சொல்கிற சாதனையை நம்ம எடுத்துக்குவோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதத்தில் நிதித்தியாசனத்தினுடைய சாதனையை விளக்கலாம். இங்கு யமதர்மராஜா எப்படிப்பட்ட நிதித்தியாசனத்தை கூறுகின்றார். நம்முடைய இந்திரியங்கள் எல்லாம் இருக்கின்றது. இந்த இந்திரியங்கள் அறிவுக்கு முரண்பாடாக எதிராக செயல்படுகின்றது. காரணம் என்ன, அந்த இந்திரியத்தில் நான் என்கின்ற அபிமானம் எனக்கு இருப்பதனால். இந்த கண்ணு மீதும் காது மீதும் எனக்கு அபிமானம் இருந்தால் நான் என்ன விரும்புவேன், கண்ணு வழியாக பொருளை பார்க்கணும், காது வழியாக விஷயங்களை கேட்கணும். என்னுடைய அபிமானம் வாக்கில் இருந்ததுன்னு வச்சுக்குவோம், எப்பொழுது பார்த்தாலும் பேச வேண்டும் அல்லது சாப்பிட வேண்டும்னு தோணும். காரணம் என்ன, என்னுடைய அபிமானம் அந்த இடத்தில் இருக்கின்றது. இப்போ எடுத்த உடனே இந்த அபிமானத்தை எடுத்து ஆத்மாவுக்கு கொண்டு வர முடியாது, மிக மிக கடினம். ஸ்தூலமாக இருந்து திடீர்னு சூக்ஷ்மமாக நம்மால் தாவ முடியாது. படிப்படியாகத்தான் நாம் வர வேண்டும். எந்த ஒரு சாதனையிலேயே நாம் படிப்படியாகத்தான் முன்னேறி வர முடியும். இப்போ உதாரணமாக கோபத்தை நம்ம எடுத்துக்குவோம். ஒரு உதாரணத்துக்காக ஒருவருக்கு வந்து கோபம் ரொம்ப வந்துட்டே இருக்கும். அவர் முடிவு பண்ணுறார், கோபத்தை நான் விட வேண்டும். அவருக்கு கோபம் வந்ததுன்னு வச்சுக்குவோம், கையில் இருக்கிறதெல்லாம் பறக்கும். அது இட்லியாக இருந்தாலும் சரி, கரண்டியாக இருந்தாலும் சரி. சில பேர்த்து கோபம் வந்தது அப்படின்னா எல்லாம் வீட்டில் சில நான் கேள்விப்பட்ட ஒருத்தர் மூலிமா, அவருக்கு சாப்பிட்ருக்கும்போது கோபம் வந்ததுன்னா இட்லி ஒவ்வொரு பக்கம் போயிருமா, அவ்வளோ தூரம் தூக்கி எறிவாராம் கையில். இப்போ இந்த கோபத்தினுடைய முதல் வெளிப்பாடு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், கையில் என்ன கிடைக்குதோ அதை தூக்கி எறிகிறது அல்லது தூக்கி அடிக்கிறது. அவர் என்ன முடிவு பண்ணார், நான் இனிமேல் கோபப்பட மாட்டேன்னு முடிவு பண்ணார். முடிவு பண்ண அடுத்த நாளே ரொம்ப சாந்தமாக அவரால் உட்கார்ந்துருக்க முடியாது. ஒரு சூழ்நிலை வரும்போது மீண்டும் கோபம் வரும். அந்த கோபம் வரும்பொழுது அவர்களுடைய நிலை என்னாகும், கை ஏதாவது பொருள் வரைக்கும் போயிடும், போய் தூக்கிறதுக்கு போயிடும். அதுக்கப்புறம் கட்டுப்படுத்துவார், நான் கோபப்படக்கூடாதுன்னு மெதுவாக வச்சிருவார். ஆகவே தூக்கி எறிஞ்சிட்ருக்கிற அளவு வேகமான கோபம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு, கையில் எடுத்து எறிகிறதுக்கு ரெடியாக இருக்கிற வரைக்கும் குறையும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆகும் அப்படின்னா, எடுத்து எறிகிறத குறைச்சிடுவார், வாயில் எரிஞ்சிட்ருப்பார். கோபம் வாயில் திட்டிகிட்ருக்கிற அளவு கோபம் குறைஞ்சி வரும். அது கொஞ்ச நாள் ஆகும், சில பேருக்கு சில வருஷங்கள் ஆகலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அதையும் கொஞ்சம் சாதனை பண்ணி குறைச்சார்னா சத்தமாக திட்டுறதொட்டு முணுமுணுன்னு திட்டிகிட்ருப்பார் அந்த கோபம். அது கொஞ்ச நாள் ஓடிட்டுருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்குவம் வரும் பொழுது அதையும் விட்டுருவார், மனசுக்குள்ளே திட்டிகிட்ருப்பார் சத்தமாக. வாயில் முணுமுணுப்பும் போய் மனதுக்குள்ளே திட்டி கொண்டு இருப்பார். அதுக்கும் கொஞ்ச நாள் போய் அதுக்கப்புறம் தான் புத்தியில் சரி என்னமோ ஐட் போட்டுன்னு அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ்டாக அமைதியாக உட்கார முடியும். இப்போ எவ்வளவு தூரத்திலிருந்து கோபம் எவ்வளவு படிப்படியாக தான் நம்ம வந்து வர முடியும், எப்படி ரொம்ப ஸ்தூலமாக தூக்கி எறிகிற பழக்கத்திலிருந்து சப்தம், பிறகு மனம், இப்படி ஒவ்வொன்றுக்குள் தான் ஒடுங்கி ஒடுங்கி வர முடியும். அதே போல நமக்கு இருக்கின்ற அபிமானங்களை நாம் எடுத்த உடனே விட முடியாது. ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்றாகத்தான் ஐந்து கோஷங்கள் வழியாக படிப்படியாகத்தான் செல்ல முடியும். அந்த படிப்படியை இங்கு யமதர்மராஜா கூறுகின்றார். முதல்ல எப்படி சொல்றார், இந்திரியங்கள் இவைகளை மனதிற்குள் ஒடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். வாக் முதலிய இந்திரியங்கள் இருக்கின்றது, அந்த இந்திரியங்கள் மீது நான் என்கின்ற அபிமானம் இருக்கின்றது. அந்த இந்திரியங்கள் மீது இருக்கின்ற அபிமானத்தை எடுத்து மனதிடம் வைக்க வேண்டும் என்று கூறுகிறார். இதனுடைய பொருள்,
பத்து இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். இதில் நமக்கு அபிமானம் இருந்தால் அதனுடைய அதை செயல்படுத்தாமல் இருக்க முடியாது. ஒருவருக்கு எந்த இந்திரியத்தில் அதிக அபிமானமோ அந்த இந்திரியங்கள் அவருக்கு அதிகமாக செயல்பட்டுட்டே இருக்கும். இப்போ ஒருவருக்கு கண்ணில் ரொம்ப அதிகம் அபிமானம் இருந்ததுன்னா எப்பொழுது பார்த்தாலும் இந்த டிவி ஏதாவது பார்த்துட்டே இருப்பார். காதில் அபிமானம் அதிகமாக இருந்தால் ஏதாவது கேட்கணும். வாக்கில் அதிகம் அபிமானம் இருந்தால் பேச்சு, யார் ரொம்ப பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வாக்கில் ரொம்ப அபிமானம்னு அர்த்தம். அதே போல் ரொம்ப உள்ள தள்ளுறாங்களோ அவங்களுக்கும் வாக்கில் ரொம்ப அதிகம் அபிமானம் அதிகம் என்று பொருள். இவ்விதம் இந்திரியங்கள் மீது நமக்கு அபிமானம் இருந்தால் அந்த இந்திரியங்களுக்கு நாம் அடிமையாக இருப்போம். இப்போ என்ன சொல்கிறார், இந்திரியங்களை விடுத்து மனதிற்கு வர வேண்டும். இந்திரியங்கள் இருக்கின்ற அபிமானத்தை விட்டு மனதிற்கு வர வேண்டும், அது முதல் படி. இப்போ இந்திரியங்கள் மீது அபிமானத்தை நாம் விட்டுவிட்டால் என்னாகும், அந்த இந்திரியங்கள் நம்முடைய சொற்படி அது கேட்கும். அதை நம்ம ஒரு கருவியாக பயன்படுத்துவோமே தவிர அதற்கு நாம் ஒரு கருவியாக மாற மாட்டோம். காரணம் என்ன, அதில் இருக்கிற அபிமானமானது விடப்பட்டு விட்டது. இப்போ இந்திரியங்களில் இருக்கின்ற அபிமானத்தை விட்டு மனதிற்கு வர வேண்டும், அல்லது மனதின் அபிமானத்தை வைத்து இந்திரியத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சமக தமக முதலிய சாதனைகளினால் மனதை பற்றி கொண்டு இந்திரியத்தை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். அதனால தான் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தில் பகவான் தமக என்ற சாதனையெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்ன, ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம்னு கீதையில் வருகின்ற ஞான நிஷ்டையாவதற்கான சாதனத்தை பகவான் பேசும் பொழுது இந்திரிய கட்டுப்பாடு முதலியவைகளினால் மனதிற்குள் வந்து மனதில் இருக்கின்ற ஆசைகளை நீக்க வேண்டும்னு பேசினார். அதே போல் இங்கு யமதர்மராஜா என்ன செய்கின்றார், மனதில் பற்றை வைத்து இந்திரியங்களை நாம் விட வேண்டும். இப்போ இந்திரியங்களை விட்டுட்டோம் அப்படின்னா இந்திரியங்கள் செயல்படுமே தவிர சுகதுக்கத்திற்கு காரணமாக அமையாது. இப்போ ஒரு பொருளை நம்ம கவனிக்கலை, அதில் நமக்கு அபிமானம் இல்லை என்றால் அது இருக்கிறது ஒன்று தான், இல்லாதது ஒன்று தான். சுகதேவர் ஜனகருடைய அரண்மனைக்குள்ளே போனார். அவருடைய எந்த இந்திரியங்களும் சுற்றி உள்ள பொருள்கள் மீது கவரப்படவில்லை. அப்பொழுது அந்த பொருள்கள் இருப்பதும் ஒன்றுதான், இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான். காரணம், இந்திரியங்களினால் அந்த பொருள்கள் கவரப்படவில்லை. பிறகு மனதிற்கு வந்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், மனதில் இருக்கின்ற ராகத்வேஷங்கள், சங்கல்ப விகல்பங்கள் இவைகளையெல்லாம் நான் புத்தி என்று தன்னை புத்தியில் அபிமானம் வைத்து அந்த மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனதை நாம் விட வேண்டும். இப்போ இந்திரியங்களிலிருந்து மனதிற்கு வர வேண்டும், மனதிலிருந்து நாம் புத்திக்கு வர வேண்டும். எப்படி வர வேண்டும், இவைகள் நான் அல்ல, இவைகள் நான் அல்ல என்று மனதை பொய் என்று கூறி மனதில் இருக்கின்ற சங்கல்ப விகல்பங்களை துறந்து புத்திக்கு வர வேண்டும். இந்த இடத்துல புத்திக்கு அப்புறம் என்ன செய்கிறார், புத்திக்கு வந்ததற்கு பிறகு எந்த புத்தி இந்த உடலில் இருக்கின்றதோ அதே புத்தி தத்துவம்தான் அகில பிரபஞ்சத்தில் இருக்கின்றது என்று இந்த இடத்திலேயே சமஷ்டி வெஷ்டி ஐக்கியம் செய்கின்றார். எல்லா புத்தியும் நான் என்கின்ற மனநிலைக்கு வர வேண்டும். முதல்ல இந்திரியம் நான், பிறகு மனம்தான் நான், இந்திரியம் நான் அல்லன்னு நீக்கணும். அதற்கு பிறகு புத்தி நான், மனம் நான் அல்ல, சங்கல்ப விகல்பங்களெல்லாம் என்னால் அனுபவிக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு நானேதான் அனைத்து ஜீவராசிகளினுடைய புத்தியாக இருக்கின்றேன். இப்போ இந்த சரீரத்திலிருந்து ஒன்றை நான் சாதிக்கின்றேன், இனியொரு சரீரத்திலிருந்து நானேதான் சாதிக்கின்றேன். இப்போ உலகத்தில் இருக்கிற புத்தி எல்லாம் என்னுடைய புத்தி. அப்படி நினச்சிட்டோம் அப்படின்னா பொறாமைக்கு இடமே இல்லை. இப்போ எல்லாமே என்னுடையது தான். ஆகவே நான் இந்த சரீரத்தில் இந்த புத்தியுடன் இருக்கின்றேன், எல்லா சரீரத்தில் இருக்கின்ற புத்தியும் நான் என்று வர வேண்டும். சமஷ்டி விஞ்ஞானமய கோஷக. அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்ற சாந்தமான சாட்சியாக ஆத்மாவில் நான் என்கின்ற புத்தி செல்ல வேண்டும். இவ்விதம்
இங்கு நிதித்தியாசனமானது பஞ்ச கோஷம் என்ன சொல்லப்பட்டதோ அதே அடிப்படையில் கூறப்படுகின்றது. ஒவ்வொன்றில் இருக்கின்ற நான் என்ற அபிமானத்தை விட்டு அது நான் அல்ல என்று அடுத்த கோஷத்திற்கு வந்து இறுதியில் சாந்தே ஆத்மனி, சாந்தமான ஆத்மாவில் நான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி புரிந்து கொண்டு மனம் நான் ஆத்மா என்று உணர்ந்து கொண்டால் என்ன பிரயோஜனம்? இந்த சாதனையின் மூலமாக சிரவணத்தில் எதை அடைஞ்சமோ அதே ஞானத்தை தான் அடைஞ்சிருக்கோம். இந்த நிதித்தியாசனம் பண்ணுறதுனால புதிதாக ஒரு ஞானத்தையும் நம்ம அடையலை. சிரவணத்தில் என்ன ஞானத்தை அடைஞ்சமோ அதே ஞானம்தான் நிதித்தியாசனத்துக்கு பிறகும் இருக்கின்றது. பிறகு நிதித்தியாசனத்தினால என்ன அடைஞ்சன்னா, சிரவணத்தில் அடைஞ்ச ஞானம் எனக்கு பிரயோஜனத்தை கொடுக்காம இருந்தது, நிதித்தியாசனத்தின் மூலமாக அந்த ஞானம் என்னுடைய வாழ்க்கைக்கு பூர்ணமாக பிரயோஜனப்படுகின்றது. அப்போ நிதித்தியாசனம் என்ன செய்கின்றது? ஞானத்தை முழுமையாக நமக்கு பயன்படுத்துகின்றது. ஞானம் இருக்குது, பயன்படலைன்னா அந்த ஞானம் இல்லாததற்கு சமம். அப்போ நிதித்தியாசனம் மட்டும் செய்யட்டுமானா? நிதித்தியாசனம் என்ன செய்கிறது? சிரவணமே செய்யலைனா. ஆகவே இதில் எதையுமே நம்ம ஆப்ஷனல்னு சொல்ல முடியாது. நான் நிதித்தியாசனம் மட்டும் செய்கிற, சிரவணம் வேண்டாம், கிளாஸுக்கு வரலன்னு சொல்ல முடியாது. அல்லது வெறும் சிரவணம் மட்டும் போதுமே, எதுக்கு நிதித்தியாசனம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இரண்டும் கண்டிப்பாக செய்தாக வேண்டிய சாதனை. சிரவணத்தில் ஞானத்தை அடைகிறோம், நிதித்தியாசனத்தில் ஞானத்தில் நிஷ்டை அடைகின்றோம். ஏன் ஞானத்தில் நிஷ்டை தேவை? அந்த ஞானம் எனக்கு பயன்படாமல் இருப்பதனால். எப்படி பயன்படும்? இந்திரியங்கள், மனம், இவைகளை நாம் கட்டுப்படுத்துவதன் மூலமாக. அதனால தான் ஒருவர் சிரவணங்கிற சாதனையை ஒழுங்காக செய்துவிட்டால் அவரிடம் நம்ம போய் நீங்கள் நிதித்தியாசனம் செய்யுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய மனமே இயற்கையாகவே நிதித்தியாசனத்துக்கு சென்றுவிடும். சிரவணங்கிறவர் ஒருவர் செய்யலை அப்படின்னா நிதித்தியாசனத்தினுடைய தேவையே அவர்களுக்கு தெரியாது. எப்படி என்றால், சிரவணம் செஞ்சாதான் நம்ம மனசில் நல்லா தெரியும் என்னுடைய அறிவுக்கும் வாழ்க்கைக்கும் இருக்கின்ற முரண்பாடு, கான்ட்ரடிக்ஷன். சிரவணமே சரியாக பண்ணல அப்படின்னா நமக்கு நான் ஆத்மாங்கிறதே புரியாது. புரியவில்லை என்றால் நான் அனாத்மா, அனாத்மா செய்வதுதான் நான் செய்வேன் என்று நினைத்து கொண்டிருப்போம். இப்போ சிரவணம் நல்லா நடந்தால் தான் நிதித்தியாசனமே செய்ய முடியும், அல்லது நிதித்தியாசனத்தினுடைய தேவையை அப்போ தான் புரியும். அது வரைக்கும் நிதித்தியாசனம்னு கேட்டுட்ருப்போம். அந்த சாதனையை எப்போ செய்வோம்னா, இந்த ஞானம் மனதில் வந்த உடனே நம்மளுடைய அறிவு நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும். இந்த அறிவுக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு வேறுபாடு இருப்பதை மனம் உணரும். அப்பொழுது நிதித்தியாசனத்தினுடைய தேவை வரும். இந்த நிதித்தியாசனத்திற்கு தியானம் என்று ஒரு பெயர் உண்டு. தியானம்னு சொன்னாலும் நிதித்தியாசனம் என்று சொன்னாலும் ஒன்று தான். இப்போ இந்த நிதித்தியாசனத்தில் என்ன பண்ணுறோன்னா, சிரவணத்தில் செஞ்சதே தான் இங்கேயும் செய்கிறோம். நான் உங்களுக்கு நிதித்தியாசனத்தை சொல்லும்போது ஒன்றுமே புதுசாக சொல்லலையே, பஞ்ச கோஷம் விவேகத்தில் சொன்னதை தானே இங்கே சொன்னீங்கன்னா, அதே தான், வேறு புதுசாக இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ நிதித்தியாசனத்தை பற்றி புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த பஞ்சகோஷ விவேகத்தையே நாம் மீண்டும் மீண்டும் மனதிற்கு கொண்டு வந்து நம்மளுடைய மனம் ஞானத்தில் இருந்து பழகுவது தான் நிதித்தியாசனம். இந்த டேப் ரெக்கார்டை ரீவைண்டிங் பண்ணி கேட்கறது போல ஏற்கனவே மனதில் பதிந்து வைத்த ஞானத்தை கொண்டு வந்து அந்த ஞானத்தோட நான் இருந்து பழகுவது தான் நிதித்தியாசனம். சிரவணத்தில் ஞானம் வந்தாச்சு, நிதித்தியாசனத்தில் நான் என்ன செய்கின்றேன், அந்த ஞானத்தோடு இருந்து பழகுகின்றேன். ஞானத்தோடு இருக்கின்ற காலத்தில் சம்சாரம் கிடையாது. பிறகு ஞானமே என்னுடைய சொரூபமாகிவிட்டால் வாழ்க்கை முழுவதும் சம்சாரத்திலிருந்து விடுதலை வருகின்றது. ஆகவே நிதித்தியாசனத்தில் புதிய ஞானம் கிடையாது, அடைந்த ஞானம் தெளிவாகின்றது. எதனால்? மனம், புத்தி இவைகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதனால். இதற்கு ஒரு உதாரணம், சில சமயங்களில் காலையில் நிலா தெரியும். அதை பார்த்தா எப்படி தெரியும்? ஏதோ ஒரு வெள்ளையாக ரவுண்டாக நமக்கு தெரியும். மாலை வர வர இரவு ஆக ஆக அந்த நிலா மிக மிக பிரைட்டாக தெரியும். இதற்கு காரணம் என்ன? காலையில் நிலாவை பார்க்கும் பொழுது அந்த ஒளி நிலாவிடம் இல்லையான்னு சொன்னான், அதே ஒளி தான் இரவும் இருந்தது.
பிறகு காலையில் ஏன் அவ்வளோ ஒளி தெரியலனா, சூரிய ஒளியானது அந்த ஒளியை மூடிவிட்டது. சூரிய ஒளியினால் அந்த நிலாவினுடைய பிரைட்னஸ் நமக்கு தெரியல. சூரிய ஒளி போக போக நிலாவினுடைய வெளிச்சம் வருகின்றது. அதே போல் ஞானம் நமக்கு சிரவணத்தில் வந்தது, நிதித்தியாசனத்திலையும் ஞானம்தான் இருக்குது. ஆனால் நிதித்தியாசனத்தில் தெளிவாக தெரியுதுன்னா காரணம் என்ன? மனம் இந்திரியங்கள் ஒடுங்குபட பட சிரவணத்தில் வந்த அதே ஞானம் தெளிவாக பிரகாசிக்கின்றது, அமைதியாக மனதில் அந்த ஞானம் தெரிகிறது. இப்போ நிதித்தியாசனத்தில் புதிய அறிவு வருவதில்லை, அடைந்த அறிவு நிலை பெறுகின்றது. இந்த நிதித்தியாசனை யார் எப்படி செய்யணும்னா, யாருக்கு எந்த இடத்துல விபரீத பாவனை இருக்கின்றதோ அவர்கள் அந்த விபரீத பாவனை நீக்குவதற்கு அந்த ஞானத்தில் கொஞ்ச நாள் இருந்து பழகுவது, அந்த ஞானத்தையே வைத்து கொஞ்ச நாள் மனசில் வச்சு பழகுவது தான் நிதித்தியாசனம். அதைத்தான் இங்கு யம தர்மராஜா பேசுகின்றார். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். யச்சேத் வாங் மனசி பிராஜ்ஞக. பிராஜ்ஞக என்றால் சிரவண மனனம் செய்து முடித்தவர்கள், ஞானி, ஞான நிஷ்டை ஆகவில்லை, ஞானத்தை அடைந்தவர்கள். பிராஜ்ஞக யச்சேத், யச்சேத் என்றால் ஒடுக்க வேண்டும், லயப்படுத்த வேண்டும். எதை எதில்? வாங், வாக்கை, மனசி மனதில். வாக்கை மனதில் ஒடுக்க வேண்டும். அதனுடைய பொருள், வாக்கிலிருந்து மனதிற்கு செல்ல வேண்டும். வாக்கில் இருக்கின்ற அபிமானத்தை விட்டு மனதிற்கு செல்ல வேண்டும். முதல்லையே வாக்கிலிருந்து துவங்குறார். அதனால தான் சங்கரர் ஒரு இடத்துல சொன்னார், யோகசிய பிரதமத்வாரம் வாங் நிரோதக. இந்த நாவடங்கில் நாளும் மடங்கும்னு சொல்லுவார்கள். அது உண்மைதான். நாக்கு அடக்கிட்டோம்னா நாளும் அடங்குமா? நாலுன்னு என்ன? மீதி இருக்கிற இந்திரியங்கள் எல்லாம் நாலு என்ன? ஒன்பதும் அடங்குன்னு சொல்லணும். ஐந்து ஞானேந்திரியங்கள், ஐந்து கர்மேந்திரியங்கள் அனைத்தும் நாவடங்க அடங்கும். அந்த நாவை எப்படி அடக்கிறதுன்னு சொன்னால், நாவில் அபிமானம் இருக்கு இருக்கு அதை அடக்க முடியாது. நாவில் இருக்கின்ற, வாக்கில் இருக்கின்ற அபிமானத்தை எடுத்து மனதிற்குள் செலுத்த வேண்டும், அல்லது மனதை கொண்டு வாக்கை கட்டுப்படுத்த வேண்டும். எச்சேத் என்றால் கட்டுப்படுத்த வேண்டும் ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படி? மனதினுடைய துணை கொண்டு வாக்கை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த மௌனம் அப்படிங்கிறது எதனால முடியும்? மனசு ரொம்ப பேசிட்டு இருந்ததுன்னா வாக்கை கட்டுப்படுத்த முடியுமா? வாக்கு ரொம்ப பேசிட்டு இருக்கிறது எதனுடைய விளைவுன்னு சொன்னா மனதினுடைய விளைவு. உள்ள ரொம்ப ஃபியூவல் இருக்கிறதுனாலதான் வெளியே வந்துட்டே இருக்கு. இப்போ எக்ஸலேட்டரை போட்டுட்டு கார் அமுத்திட்டு கார் போகக்கூடாதுன்னு சொன்னால் போகாமல் இருக்குமா? அதே போல் மனசில் ரொம்ப சஞ்சலம் இருந்தால் வாய் உளறிட்டே இருக்கும். இந்த மனதிற்குள் வந்து இந்த வாக்கை பிடிக்க வேண்டும். யார்? பிராஜ்ஞக. இனி அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.